இப்படிதான் வெட்டிக்கிட்டு, அதுவும் யார் நம்ம இடம் நம்மளே வெட்டிக்கிட்டு சாவோம் இந்த கேங்ஸ்டர்னால. நம்ம இடம் நம்மளே அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தனை வெட்டி சாவடிச்சிடுறாங்க, அந்த பெத்த தாய்க்கு எப்படி மனசு இருக்கும்? அவங்க வந்து வெட்டிட்டு சாவடிச்சுட்டு போயிடுறாங்க, நம்மளுக்கு பார்க்க ஒரு கேஸ். ஆனா அந்த பெத்த தாய்க்கு 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து என் மவனை இப்படி ரோட்ல வெட்டி போட்டு சாவடிச்சிருப்பாங்க. அந்த காலத்துக்கும் அந்த பிள்ளை அந்த பெத்த தாய்க்கு தான். ஏன்னா எத்தனையோ தாய் இந்த பாலையில் இருந்தாலும் அதை நான் பார்க்கல. இன்னைக்கு நான் ஏன் வந்து பேசுறேன்னா, எத்தனையோ தாயோட கண்ணீர் குமர் இந்த பாலை அதை பார்த்துக்கிட்டு நான் வந்து என் சமுதாயக்கிட்ட பேசாம இருந்தேன்னா நான் மனிதனே. அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனையா, என் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு வந்து வெட்டி போட்டு சாவடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல, காலத்துக்கும் மறக்க முடியாது. நான் எத்தனையோ அப்பா அம்மாவை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி கேஸ் நடக்கிற அப்பா அம்மாவை பார்ப்பேன். என்கிட்ட என்னால முடியல சார், என் பிள்ளைய நான் அப்படி வளர்த்தேன், என் பிள்ளைய நான் அடிக்க கூட மாட்டேன், வெட்டி போட்டாங்கல்ல சார், என்னால முடியல, சாவுறைக்கும் என்னால அந்த நிம்மதியை நடமாட்டோம். சில வீட்டுல சில அப்பா அம்மா சில அம்மாங்களை பாக்குறேன் அப்படியே சுத்தம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. சில அப்பா வந்து என்கிட்ட பேசுவாங்க, கொண்டாடி என் மாவன் செத்துது இல்லையு சார், முடிச்சு குடும்ப சந்தோஷமே போச்சு சார், மாவனை வெட்டி கொடுத்தாரு, என் மாவனை சுத்துட்டாரு, தேவையானது ஏன் இந்த வழிக்கு போனோம்? நம்ம இடத்தையே நம்ம கொள்றோம். இதெல்லாம் பரவாயில்ல, நடந்தது நடந்துதாவே இருக்கும், இதுக்கு மேல நடக்கக்கூடாது. அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க இந்த பாதைக்கு போகாம இருந்தீங்கன்னா இந்த எத்தனையோ தாயோட கண்ணீரை தொடக்கணும்னா அது உங்க கையில மட்டும்தான். அதனால மட்டும் நான் கெஞ்சி கேட்கறேன், தயவு செஞ்சு நீங்க பெருசாகிட்டு இன்னும் வளர வளர இந்த பாதைக்கு போகாது. இதுக்கு போனீங்கன்னா அழிவு நம்மளுக்கு தான், உங்க அப்பா அம்மாவுக்கு தான். காலத்துக்கு உங்களை நினைச்சு அழிஞ்சுக்கிட்டு மூணு வாட்டம் சொன்ன மாதிரி சுட்டு சாவடிக்கிறது எத்தனையோ மனுஷியால நடந்திருக்கு. உங்க அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும், இது உங்கள்கிட்ட இப்பயே சொல்லணும். இதெல்லாம் அவங்கள்ட்ட பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, கத்தி இந்த கத்திலாம் எதுக்கு? நம்ம இடத்த நம்மளே கொள்றோம். இந்த கத்திலாம் எதுக்கு? நம்மளால நம்மளே, ஏன்னா நிறைய குரூப் இருக்கு, இந்த நம்பர் இந்த நம்பர் இவங்களால சண்டை நடக்குது, ஏன்னா அந்த இடத்த எடுக்கிறது. அப்ப நம்ம இடத்தையும் நம்மளே கொள்றதா இருக்கு. இது தயவு செஞ்சு வேணும். இதெல்லாம் பிடிச்சதா பாத்தீங்களா, எல்லாமே கெட்டதுதான் செய்யறாங்க. அப்ப இது கிட்ட போய் சேராதுங்க. நாளைக்கு நீங்க முனுங்கா ஸ்கூல் படிக்கிறதா வந்து என்னென்னமோ பேசுவாங்க, சேரவே சேராதுங்க. அந்த மாதிரி யாராச்சும் வந்து கேங்கில் வந்து சேருன்னு சொன்னா உங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுங்க, உங்க டீச்சர்கிட்ட போய் சொல்லுங்க. ஓகே. Thanks. Yeah.